ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். ஆக்சுவலாக அது வந்து நடக்குமா நடக்காதா இல்லை என்னன்னே தெரியாமல் தான் வந்து நம்ம இருந்தோம். நான் சொல்ல போகிறது வந்து நம்ம இல்லம் தேடி கல்வியில் கொடுக்கறதா சொன்ன அந்த ஊக்கத்தொகையை பற்றி தான். ஊக்கத்தொகை வந்து இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கருத்துக்கள் வந்து பல்வேறு தரப்பினரால் பேசப்பட்டு வந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, ட்ரைனிங்லேயே வந்து சொல்லிட்டாங்க, 6 மந்த் வரைக்கும் சேலரி வந்து எதுவும் போட மாட்டாங்க, ஊக்கத்தொகை அப்படின்னு எதுவும் இல்லை, அது வந்து போட்டாலும் பார்த்துக்க வேண்டியதான், போடலனாலும் பார்த்துக்க வேண்டியதான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து ஒன்லி சர்டிஃபிகேட் மட்டும்தான், ஊக்கத்தொகையெல்லாம் எதுவும் வந்து தரவே மாட்டாங்க. அந்த 6 மந்த்துக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கணும், அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் மட்டும்தான் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நிறைய ஸ்கூலில் வந்து நம்மளுடைய இன்சார்ஜஸ் அண்ட் ஹெச்எம்ஏ வந்து ஊக்கத்தொகையெல்லாம் வந்து இல்லை, சர்டிஃபிகேட் கூட கொடுக்கறது டவுட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயம் வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். பட் இது எல்லாத்தையும் தாண்டி நேற்று வந்து இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணி 1 மந்த் கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு ஊக்கத்தொகை வந்து க்ரெடிட் ஆயிருக்கு அவங்களுடைய அக்கௌண்ட்டில். எல்லாருக்கும் க்ரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னு நான் சொல்லலை, ஏன்னா எனக்கும் இன்னும் க்ரெடிட் ஆகலை. பட் எனக்கு க்ரெடிட் ஆனவங்க கால் பண்ணி எனக்கு சொன்னாங்க, அவங்களாம் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையை தான் சொல்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் உங்களுக்கு தைரியமாக சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து 1000 ரூபீஸ் வந்து க்ரெடிட் ஆயிருக்கு. அது 2000 3000 சொல்லிட்டுலாம் நிறைய பேருக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கும். ஆக்சுவலாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கெல்லாம் போட்டுருல, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒரு சில இடத்துக்கு மட்டும்தான் இப்போதைக்கு வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களாம் வந்து முன்னாடியே வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதாவது December 1st week, அதாவது December 1st நவம்பர் அந்த லாஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் வந்து மோஸ்ட்லி சேலரி வந்து க்ரெடிட் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு சேலரின்னு சொன்னால் வந்து பிடிக்கல, சேலரின்னு சொல்கிறது முதல்ல நிறுத்துங்க, ஊக்கத்தொகைன்னு சொல்லுங்கள், இன்சென்டிவ்னு சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. ஐம் சாரி, ஆக்சுவலாக வந்து அது பேசி பேசியே பழகமாயிருச்சு சேலரி அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அது நான் நிறைய டைம் வந்து சேலரி அப்படின்னே சொல்லிடுறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ட் ஊக்கத்தொகை, ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஊக்கத்தொகை வந்து நேற்றுக்கு ஆக்சுவலாக ஒரு 7 o'clock மேலே க்ரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று கிளாஸ் முடிச்சிட்ட பிறகு தான் வந்து நிறைய பேர் மொபைலுக்கு வந்து மெசேஜ் வந்ததாக நான் கேள்விப்பட்டேன். பட் நான் December 1st வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பட் எனக்கு இன்னும் வரல. பட் வரல அப்படிங்கிறதுக்காக நமக்கு வராது அப்படின்னு இல்லை. ஸோ நேற்றுலேருந்து அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு, அதாவது எப்படி பேட்ச் பேட்சாக இல்லம் தேடி கல்வி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ கிளாஸஸ், ஸோ அந்த மாதிரி பேட்ச் பேட்சாக வந்து நம்மளுக்கு ஊக்கத்தொகையும் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும். ஸோ அந்த க்ரெடிட் ஆகுறதுக்குன்னு சொல்லிட்டு நான் சில ப்ரொசீஜர்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். ஹெச்எம் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, கால் பண்ணி நீங்கள் சென்டர் டேட்டும் நீங்கள் உங்களுடைய ஆப்பில் கொடுத்த அந்த டேட்டும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதா, அதுக்கான ஃபோட்டோ ப்ரூஃப் ஏதாவது கேட்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு அண்ட் யார் யாரெல்லாம் வந்து அந்த பிளாக்கில், ஏன்னா வந்து அந்த வில்லேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1-3 centers இல்லை 4 maximum 5 centers அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அந்த பிளாக்னு எடுத்துக்கிட்டப்போ நம்மளுக்கு ஒரு 10 villages அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நம்மளுக்கு சென்டர்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ சம்திங் அந்த மாதிரி ஏரியா வைஸ் அல் பிளாக் வைஸ் வந்து சென்டர்ஸ் எல்லாம் லிஸ்ட் எடுத்து, ஸோ அந்த சென்டர்ஸில் இருக்கவங்க எப்போ வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து December 1st to 10th வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, December 10th வந்து ஸ்டார்ட் பண்ணவங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து 1 month ஊக்கத்தொகை வந்து க்ரெடிட் ஆகிருக்கு. அண்ட் நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து வந்துடும். ஸோ இந்த வீக்குள்ளார வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். 1 மந்த் கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு, 1 மந்த் கம்ப்ளீட் ஆகி ஒரு 10-20 days அந்த மாதிரி ஆகியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 1st month ஊக்கத்தொகை, நம்மளுக்கு ஒரு ஆறுதல் தானே இது. நம்மளும் கிளாஸ் எடுத்தோம், நமக்கு பாராட்டி ஒரு இன்சென்டிவ், ஒரு ஊக்கத்தொகை, நம்மளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து பேங்க்லேருந்து மெசேஜ்லாம் கூட சம்டைம்ஸ் வராது.
நீங்கள் வேணால் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கும், அது வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இதை வந்து வீடியோ போடுறேன். ஏன்னா வந்து இப்போதான் வந்து சேலரி அதாவது ஊக்கத்தொகை கிரெடிட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு, நேற்றுலேருந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கும் வந்து நிறைய பேருக்கு வரும் அண்ட் நாளைக்கும் வரும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பேட்ச் பேட்சாக வந்து அவங்க ஊக்கத்தொகை போட்டுகிட்டே வருவாங்க. 2 மந்த் ஆகிடுச்சு, ஆனால் 1 மந்த்துக்கான ஊக்கத்தொகை தான் போடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணப்போ 1st மந்த்துக்கானது மட்டும்தான் அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வந்து அவங்க நெக்ஸ்ட் மந்த்து அந்த மாதிரி வந்து கிரெடிட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அண்ட் இதுக்கு ப்ரொசீஜர்னு சொன்னால் அதான், கால் பண்ணி உங்களுடைய சென்டர் ஓப்பன் டேட் வந்து வெரிஃபை பண்ணிக்குவாங்க. தென் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை வந்து டெலகிராம் குரூப் அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய இன்சார்ஜ் சொல்லி அந்த குரூப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு அதில் கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஷீட் மாதிரி அமைச்சு அதில் வந்து உங்களுடைய நேம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருக்காங்க. அண்ட் பாஸ்புக் ஜெராக்ஸ் வந்து ஏற்கனவே ட்ரைனிங்கில் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஓகே, பட் ட்ரைனிங் அப்போ ஜெராக்ஸ் கொடுக்கல அப்படின்னா ஒரு சில பேர்கிட்ட வந்து அவங்க கால் பண்ணி இண்டிவிஜுவலாக பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்எம் கேட்குறாங்க. ஸோ அதுவும் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்கன்னு இல்லை, சில பேரை வந்து கேட்குறாங்க. ஸோ கேட்குறப்ப நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் கொடுத்தாகணும். என்ன தான் நீங்கள் ஆப்பில் வந்து உங்களுடைய பாஸ்புக் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து ஹார்ட் காப்பியாக ஒரு ஜெராக்ஸ் காப்பி வந்து கேட்குறாங்க, பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் காப்பி. ஸோ இதெல்லாம் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் மொபைலுக்கு எப்போ வேணாலும் கால் வரலாம். ஸோ மொபைல் பத்திரமாக வச்சுக்கோங்க. அண்ட் கால் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணி பேசுங்க, என்ன சொல்கிறாங்க, என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறாங்க அண்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு கால் பண்ணுற நம்மளுடைய ஹெச்எம் அண்ட் இன்சார்ஜ் அவங்களுக்கே வந்து எப்போ சேலரி க்ரெடிட் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. அவங்களே வந்துட்டு க்ரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து எங்களுக்கு கால் பண்ணி ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின் தான் வந்து சொல்கிறாங்களாம். ஏன்னா இந்த சேலரி போடுறது இந்த ஊக்கத்தொகை கொடுக்கறது எல்லாம் வந்து ஹெச்எம்ஓ இல்லை வந்து இன்சார்ஜ் அவங்களுடைய டியூட்டி கிடையாது. ஸோ மேலே இருக்கிற ஒருத்தவங்க தான் வந்து நமக்கு அந்த ஆஃபீஸர் தான் வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ நமக்கும் தெரியாது, நம்ம ஹெச்எம் அண்ட் நம்மளுடைய இன்சார்ஜ் அவங்களுக்கும் வந்து தெரியாது. ஸோ க்ரெடிட் ஆகிட்ட பிறகு தான் ஓ இவ்வளோ தான் வந்து இன்சென்டிவ், இவ்வளோ தான் வந்து ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த 3000 2000 அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து உண்மையாக என்னன்னு தெரியல, ஆனால் 1000 க்ரெடிட் ஆகிருக்கு அப்படிங்கிறது உண்மை. நேற்று க்ரெடிட் ஆச்சு அப்படிங்கிறது வந்து உண்மை. உங்களில் நிறைய பேருக்கு வந்து க்ரெடிட் ஆகிருக்கும். அப்படி உங்களுக்கு வந்து யாருக்காவது க்ரெடிட் ஆகிருந்துச்சி, 1 மந்த் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு க்ரெடிட் ஆகிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட்டில் வந்து போடுங்க. அண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டவங்க 1 மந்த் கம்ப்ளீட் பண்ணிட்டவங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து க்ரெடிட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோனுக்கு மெசேஜ் வந்திருக்கும், அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் நெட் பேங்கிங் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அப்படி கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். Thank you.